இன்னைக்கு பிரெஞ்ச் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பாக்க போறோம். பிரெஞ்ச் ஃப்ரை பண்றதுக்கு ஒரு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். இப்ப நம்ம ஒவ்வொரு உருளைக்கிழங்கா தோல் சீவறத பாக்க போறோம். ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் தோல் சீவனம். இப்போ நம்ம உருளைக்கிழங்க வெட்டி எடுத்துக்கணும். ஃபிங்கர் சைஸ்க்கு நம்ம வெட்டிட்டு இருக்கோம். உங்களுக்கு பர்ஃபெக்டா வேணும்னா இந்த சைட்லாம் கூட. இப்ப நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு. இப்ப வந்து நம்ம வந்து இதை தண்ணியில முக்க போறோம். ஆல்ரெடி நம்ம கழுவிட்டால வரது, ஏன் மறுபடியும் கழுவணும் வருது? அது ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவினோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா வரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அதுக்கப்புறம் வந்து அது எதுக்கு கிளம்புறோம்னா அந்த ஸ்டார்ச் வந்து உருளைக்கிழங்குலேருந்து போகிறதுக்காக. அப்போதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா வரும். தண்ணி வந்து பாயில் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பொட்டேட்டோ போடலாம். இப்போ வந்து தண்ணியெலாம் நல்லா பாயில் ஆகி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதில் வந்து கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட போகிறோம். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போடுறோம். அந்த தண்ணி பத்துற அளவுக்கு நம்ம வந்து உள்ள போடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு போறோம் தண்ணியெல்லாம். இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் தண்ணியெல்லாம். இப்போ வந்து இது எண்ணெய் காயிருக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கோம். அது வந்து நம்ம காய வச்சிருந்த பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நம்ம இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் அங்கேயே எண்ணெயிலேயே வச்சிருந்தோம். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து முன்னாடி லோ ஃப்ளேம்ல பொரிச்சு வச்ச பொட்டேட்டோ வந்து இப்போ வந்து காய வச்சாச்சு. இப்போ அதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்ச அடுப்பில் எண்ணெயை காய வச்சு அதை போடணும். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்க பொரிக்கலாம் ஹை ஃப்ளேமில். நல்லா பத்தற அளவுக்கு மட்டும் போட்டுக்கணும். இப்போ தட்டி அடுத்த டைம் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக உருளைக்கிழங்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்தால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. இன்னைக்கு கஜா புயல் அன்னைக்கு லீவ் விட்டுருந்தாங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல எங்க ரெண்டு பேத்துக்கு. அதனால இந்த கஜா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஸ்நாக் ரெடி. கஜா புயல்னால இங்க வந்து ரொம்ப குளிர்றதுனால இப்ப சுட சுட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட. இது எப்படி நல்லா இருக்குன்னு இவன் பிச்சு காட்டுவான். டெக்ஸ்டர் நல்லா வெந்திருக்கு, பார்த்தீங்கனாவே தெரியும். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸி ஸ்நாக்.